ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நண்டு மசாலா செய்ய போகிறோம். பார்த்த உடனே பார்த்திங்கன்னா நாவில் எச்சி ஊறுற மாதிரி இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு சாப்பிட்ட பிறகு இதை சாதத்தோடையும் சாப்பிட்லாம். இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு மசாலா செய்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகு சீரகம் சேர்க்காமலும் செய்யலாம், ஆனால் மிளகு சீரகம் சேர்த்து செய்யும்போது சளி இருமலுக்கு இதமாகவே இருக்கும். அடுத்து இதோட ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, பெரிய சைஸாக சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இது லேசாக சுருங்கி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், இது இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நண்டு மசாலா நல்லெண்ணெயில் செஞ்சிங்களா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டு துண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க வெறும் பெரிய வெங்காயத்தை கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சிவக்கிற அளவுக்கு பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சிவந்து வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை பொறுமையாக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை கலந்து விட்ட பிறகு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுக்கிடையில் ஒரு கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி ஆற்று நண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் கடல் நண்டில் கூட இந்த மசாலா செய்யலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் நண்டுன்றதுனால இந்த கொடுக்கெல்லாம் நான் உடச்சி சேர்த்துருக்கேன். அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதோடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இதோடவே மிக்ஸி ஜாரில் மறுபடிக்கும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு இதோடவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நண்டு சேர்த்த பிறகு உப்பு சேர்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்ட பிறகு நண்டு வேகிறதுக்காக மறுபடிக்கும் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இடையில இடையில் கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா நல்லா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது நல்லா தண்ணியெலாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது இன்னும் கூட தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா மசாலாக்கள்லாம் நண்டில் ஏறிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வெளியே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான நண்டு மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதே பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.